ஸோ போன கிளாஸ்ல நகி மாதிரிஷிய கோப்பகா பிரசாதோவா நிஷ்பலோ பவிதும் அர்ஹதி ஸோ என்ன மாதிரி இருக்கிறவா அதாவது வந்து குந்தி கிட்ட பாண்டு வந்து தனக்கு வந்து புத்திரபாகியம் வர்றதுக்கு வந்து பிரசக்தியே இல்லை புத்திரபாகியம் இல்லாதவாள்லாம் என்னென்ன கதி அடைவா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப துக்கத்துக்கு உட்பட்டவனாக இருந்தான் ஸோ அப்ப வந்து குந்தி வந்து சொல்றா இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி துர்வாசர்ங்கிற ஒரு முனிவர் வந்து வந்தார் அவர் வந்து அவருக்கு நான் நிறைய இது பண்ண சோ அதனால அவர் வந்து பிரீத்தி அடைஞ்சார் அப்படிங்கிற அந்த கதையை வந்து அவர் சொல்லிட்டு வரா அப்ப வந்து நகி மாதிரிஷசிய கோபகா பிரசாதோவா நிஷ்பலோ பவித மர்ஹதி அப்படின்னு துர்வாசர் சொல்றார் என்ன மாதிரிஷிய அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிறவாழ்னுடைய கோபகா கோபமோ பிரசாதா அப்படின்னா அனுகிரகம்னு அர்த்தம் அனுகிரகமோ நிஷ்பலோ பவிதும் ந அர்ஹதி இந்த நகாரத்தை அதுக்குள்ள வச்சு எடுத்துக்கணும் நிஷ்பலகா அப்படின்னா சஃபலா சக்சஸ்ஃபுல் நிஷ்பலம் அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அதுக்கு வந்து பலன் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதோட லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா படிங்க அத்தி சேமம் மந்திரம்

என்ன இப்போ அப்படின்னா மாதிரிஷப்பிரசாதோவா நிஷ்பலோ பவிதும் ந அர்ஹதி என்ன மாதிரி இருக்கிறவாளுடைய கோபமோ அனுகிரகமோ நிஷ்பலமாகறதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தா அப்படின்னா அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாஸ்மாத் காரணாது என்னுடைய கோபமோ பிரசாதமோ நிஷ்பலம் ஆகாத காரணத்தின் பொருட்டு மந்திரம் பிரதீட்ச இந்த மந்திரத்தை பண்ணிக்கோன்னு அர்த்தம் சரியா பிரதீச்ச அப்படிங்கிறது அங்கீகாரம் பண்ணிக்கோ எடுத்துக்கோ யாம் அனேனா ஆஹ்வயசி சத்தியவ தவ மனோரம் इति பிரசன்னா தம் மந்திரம் மயி சங்கிரமயா மாச அனேன அப்படின்னு அனேன மந்திரேன இந்திர மந்திரத்தினால் யாம் தேவதாம் எந்த தேவதையை ஆஹ்வயசி கூப்பிடுறையோ சரியா ஆகுவம் அப்படின்னாலே கூப்பிடுறதுன்னு அர்த்தம் ஆஹ்வயதி ஆஹ்வயதிங்கிறது ஆஹ்வயசிங்கிறது மதும புருஷத்துல இருக்கு சோ வந்து ஆஹ்வயசி எந்த தேவதாம் எந்த யாம் தேவதாம் எந்த தேவதையை துவம் ஆஹ்வயசின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நீ கூப்பிடுறியோ சா தேவதா தேவதையானவள் சத்ய ஏவ அப்படின்னா ஜட்டிதி இமிடியட்டாவே தவ மனோரதம் மனோரதம்னா இச்சா ஆஷா உன்னுடைய ஒரு ஆசையை ஒரு விருப்பத்தை பூரஷியி ஃபுல்ஃபில் பண்ணிடுவா அப்படின்னு இது பூரஷியதி பிளஸ் இதி பூர இஷ்யி பிரசன்னகா பிரசன்னகனா இங்க வந்து பிரசன்னக சந்தோஷம் அடைந்த அப்படின்னு அர்த்தம் அது வந்து இட் கோஸ் அஸ் துர்வாசர் துர்வாச முனி தம் மந்திரம் அந்த மந்திரத்தை மயி என்னிடத்தில் சங்கிரமயா மாச அப்படின்னா சம்யக் சகார அப்படின்னு நடக்கும் கிரமு ஓகே அதனுடைய லிட்டு சம்முங்கிறது அங்க ஒப்பசம் எனக்கு வந்து அந்த உபதேசம் செஞ்சார் சகார என்னிடத்தில் சமயக் சகாரன்னா நான் அறியும்படி நன்றாக செய்தார் திருப்பி சொல்றேன் அனேன மந்திரேன இந்த மந்திரத்தினால் யாம் தேவதாம் எந்த தேவ தேவதையை துவம் ஆஹ்வயசி நீ கூப்பிடுறையோ சா தேவதா அந்த தேவதையானவள் சத்திய ஏவ இமிடியட்டாவே தவ மனோரதம் உன்னுடைய மனோரதம் அப்படின்னா ஆசை மனோரதா மனோரதம் உன்னுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணிடுவா என்று பிரசன்னக துர்வாச முனிஹி சந்தோஷமடைந்த அந்த துர்வாச முனிவரானவர் தம் மந்திரம் அந்த மந்திரத்தை மயி என்னிடத்தில் சமயக்கு சகார சரியா சரியா இருக்கா எல்லாருக்கும் அடுத்தது

மாங்கிறது ஆ வந்து தம் தம் அதுனா அதுனா சரியா எதி ஆமா உபயோகம் உபயோகம் கரிஷியே சோ எதி மன்னியசே உபயோகம் கரிஷ்யசி துவம் எதி மன்னியசே வணக்கம் விருப்பமே விருப்பம் இருக்குன்னா தம் அதுனா அப்படின்னா தம் மந்திரம் அந்த மந்திரத்தை அதுனா அப்படின்னா இப்பொழுது உபயோக்ஷியே உபயோக்ஷேங்கிறது உப்புங்கிறது உபங்கிறது இருக்கும் யுஜுங்கிறது தான் அங்க தாத்து சரியா லிட்ல காரத்துல இருக்கு உபயோக்ஷியே சரியா அதுக்கப்புறம் காம் வா தேவ தேவதாம் உபஸ்தாசிய நிவேதயந்தி சா ததுன் ததுன் அனுமத்தியா தத் ஆ தத் அனுமத்தியா

காம் தேவதாம் உே இப்ப வந்து எந்த நான் வந்து உபாசிக்கணும் சரியா தா காம் தேவதாம் எந்த தேவதையை உபஸ்தாஸ்தியே அப்படிங்கறதும் உங்களுக்கு ஸ்தா தாது உபங்கிறது உபசர்க்கம் தான் இருக்கு ஈதி நிவேதயந்தி சா சொல்லி கொண்டிருக்கின்ற அவள் தத் அனுமத்தியா அப்படின்னா தஸ்ய பாண்டோகோ அனுமத்தியா அந்த பாண்டுவினுடைய அனுமதியினால் வைவஸ்வதம் தர்மராஜம் உபாசிய

தத்து தசிய தர்மராஜசிய அனுகிரகேன அந்த தர்மராஜாவினுடைய அனுகிரகத்தை அனுகிரகத்தினால் யுதிஷ்டிர ஆக்கியம் யுதிஷ்டிரன்னு பெயருள்ள புத்திரம் ஒரு புத்திரனை அசூத அப்படின்னா பெற்றெடுத்தாள் அப்படின்னு நடத்தான் சு அப்படிங்கிறது அங்க தாத்து அசூத அப்படிங்கிறது லங்குல இருக்கு சோ வந்து பெற்றெடுத்தால் நடக்கும் சோ இந்த மாதிரி காம்பா தேவதாம் உபஸ்தாஸ்தியே எந்த தேவத்தையை நான் இப்பொழுது உபாசிக்க வேண்டும் இதி என்று நிவேதயந்தி அப்படிங்கிறது சத்ருல இருக்கு நிவேதயந்தி சா நிவேதனம் சொல்லி கொண்டிருக்கின்ற சா அப்படிங்கிறவள் அந்த குந்தி தத் அனுமத்தியா அந்த பாண்டோகோ அனுமத்தியா தஸ்ய அனுமத்தியாங்கிறது உங்களுக்கு வந்து தத் அனுமத்தியான்னு இருக்கு சம சமஸ்தபதத்துல வைவஸ்வதம் அப்படின்னா விவஸ்வானுடைய பிள்ளையான தர்மராஜம் தர்மராஜனை உபாசிய உபாசனை செய்த பிறகு தனு அந்த தர்மராஜஸ்ய அனுகிரகேன அந்த தர்மராஜாவினுடைய அனுகிரகத்தினால் யுதிஷ்டிர ஆக்கியம் யுதிஷ்டிரன்னு பெயருள்ள புத்திரம் ஒரு புத்திரனை அசூத பெற்றெடுத்தாள் சா அசூத அதான் மெயின் சென்டென்ஸ் சா புத்திரம் அசூத

அந்த தர்மராஜா மூலமாக பொறந்த அந்த பிள்ளையான யுதிஷ்டிரன் சஹ அப்படிங்கிறது அந்த யுதிஷ்டிரனுக்கு போறது ஸ்வகுணேன ஸ்வசிய குணம் ஸ்வகுணம் தேன ஸ்வகுணேன தன்னுடைய குணத்தினால் அப்படின்னா லேட்டர்னு அர்த்தம் பிறகு அஜாத சத்ரு சத்ரு எஸ் எச அஜாத சத்ருகு யாருக்கு வந்து சத்ருவே கிடையாது அஜாத சத்ருன்னு பேரு யாருக்கு வந்து உலகத்துல வந்து சத்ருவே அப்புறம் லேட்டரா ஹிஸ்டரியில அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா வந்தான் அது வேற விஷயம் பட் அஜாத சத்ருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யாருக்கு வந்து சத்ருவானவன் உண்டாகவில்லையோ சோ அந்த மாதிரி சத்ரு உண்டாகல அப்படின்னா மற்றவாளுக்கு வந்து அப்ரீத்திகரமாக எதுவுமே பண்ணாம இருக்கான் அப்படி இருக்கிறவனுக்கு தான் சத்ரு இல்லாம இருப்பான் சரியா சோ அஜாத சத்ரு இதி பப்ரதே பப்ரதே அப்படிங்கிறது பிரததேன்னு இருக்கு லட்டுல லட்டுலகாரத்துல அதனுடைய லிட்டு புகழைய அடைந்தான்னு அர்த்தம் சரியா பிரத்துங்கிறது தாத்து பிரததே பப்ரதே அப்படிங்கிறது லிட்டலகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் சஹ பப்ரதே சஹ ஸ்வகுணேன பப்ரதே அவன் பிறகு தன்னுடைய நற்குணங்களினால் அஜாத்தூ என்கின்ற பெயரை அடைந்தான் சரியாருக்கா தெரியாருக்கா சார் அதுக்கப்புறம் வாயோ பிரசாதாத்த வாயோ பிரசாதாத்த

அனுகிரகத்திலிருந்து பீமசேன ஆக்கியம் பீமசேனன்னு பெயர் உள்ள ஒரு புத்திரம் ஒரு புத்திரனை அவிந்தத அப்படின்னா அப்டைன் நடத்தும் வித் டு அப்டைன் அவிந்தத அப்படிங்கிறது லங்குல இருக்கு பெற்ற அடைந்தான் எம் எந்த அந்த பீமனுக்கு பீமம் விரகோதரஹா இகோதரன் என்றும் பீமஹா இச்ச வதந்தி சோ அவனுக்கு வந்து விரகோதரம்னு ஒரு பெயர் உண்டு பீமம்னு ஒரு பெயர் உண்டு விரகனா ஓனாய் நடத்தோம் ஓனாய் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அதனுடைய வயருங்கிறது பெருக்கவே பெருக்காது ஸோ அதனால அதுக்கு அவனுக்கு வந்து அவனும் அதே மாதிரி ஒரு ஸ்லெண்டர் வேஸ்டோட இருப்பான் அதாவது பீமன் அப்படின்னா பீமஹா அப்படின்னாலே பயங்கரஹான்னு அர்த்தம் ஸோ பீமன்னா இப்ப நம்ம சீரியல்ல எல்லாம் காமிக்கிறாள் பீமன்னா அப்படியே குண்டா அந்த மாதிரி எல்லாம் இல்லை நான் நல்ல திருட சக்தியோட இருப்பான் அதே சமயத்துல விருகோதரஹா இவ ஸோ அண்ட எங்க வார்த்தையில எப்பவுமே சொல்லுவார் இவ்வளோ பெரிய ஒரு பீமன் வாயுனுடைய அவதாரமா வாயுனுடைய சாட்சாத் புத்திரனா பிறந்திருக்கிறவனுக்கு போய் ஓனாய் போல வயிறுன்னு சொல்லப்படாது விரகங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அன் அக்னி விரகானிங்கிறது அந்த அக்னி தான் வந்து நம்மளுடைய பாடியில இருக்கிற இதை வந்து டைஜஸ்ட் பண்ணும் சாப்பாடுகளை சோ அதனால அந்த விரகோதரகா அந்த விரகசிய உதரக இவ எஸ்ய எஸ்யா விரகோதரகா சோ அந்த விரகா உதரே எஸ்ய

ஆஹ் இல்ல 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 ஆஹ் அன்மியூட் பண்ணு அப்புறம் இந்த அர்ஜுனம் இருக்கா சூத்தம் இருக்கா சுதம் சுதம் லேபே அவ்வளவுதான் எதுக்கு நமக்கு தீர்க்கம் எதுக்காங்க பிரசாதாது இந்திரசிய பிரசாதாத்து இந்திரனுடைய ஒரு அனுகிரகத்திலிருந்து அர்ஜுனாக்கியம் அர்ஜுனன்னு பெயருள்ள ஒரு சுதம் ஒரு பிள்ளையை லேபே அடைந்தான் சரியா சக லேபே யாரு என்ன லேபே இந்திர பிரசாதாது இந்திரனுடைய ஒரு அனுகிரகத்தினால அர்ஜுனன் ஒரு சு பிள்ளைய பெற்றெடுத்தான் சரியா பிள்ளையை அடைந்தான் அப்புறம்

இந்த மாதிரி தர்மராஜா தர்மராஜன் கிட்டேந்து யுதிஷ்டரன் வாயு கிட்டேந்து பீமன் இந்திரன் மூலமாக அர்ஜுனன் மூணு குழந்தை பிறந்தாச்சு பாண்டோகோ அபராபாரியா அவனுக்கு இன்னொரு ஸ்திரி இருக்காளோ இன்னொரு வைஃப் இருக்கா அவ பேர் மாத்ரி அந்த மாத்ரி அபி அந்த மாத்ரியும் கூட தன் மந்திரேன ஏவ அந்த மந்திரத்தினாலேயே அஸ்வி பிரசாதாத் அப்படின்னா அஸ்வினி தேவ தேவதைகளினுடைய ஒரு அனுகிரகத்தினால ட்வின்ஸ நகுல சகதேவ நகுலன் சே சகதேவோ சரியா சோ நகுல சகதேவோ இது ஆக்கியோ அப்படின்னு பெயர் உள்ள ட்வின்ஸ ட்வின்ஸ் சுதௌ பிள்ளைகளை அசூத பெற்றெடுத்தாள் சரியா இதே தான் இங்கேயும் அப்புறம் ஏவம் அப்படின்னா இவ்வாறாக பஞ்ச பாண்டவாக ஐந்து பாண்டவர்கள் பாண்டவோ புத்திராக பாண்டவாக சரியா சோ அந்த பாண்டவாஹ அஜாயந்த அப்படிங்கிறது உண்டானார்கள் ஜன்னு தாத்துவாங்க இருக்கா அப்புறம் வேற படிக்கிறே நான் யார படிக்கிறேன் ஆ அப்படிங்கோ ஆஹ் रांधारी तू समवत्सर समवत्सर त्रयम घर्बम धार धारयमाना कुंतिया कुंतिया हा जैष्टम जातम mm. यदा सुश्राव तदैवा तदैवा मर्षेन mm. स्व सोदरा सोदरा मश्पना सोदरा காந்தாரி தூ காந்தியோ திருதராஷ்டிரனுடைய பத்னியான காந்தாரியோ சம்வத்சரத் திரயம் கர்ப்பம் தாரயமானா சோ அந்த தாரயமானாங்கிறது உங்களுக்கு திருங்கறது தாத்து சானச்சல இருக்கு சோ காந்தாரிக்கு அட்ஜெக்டிவா போறது கர்ப்பம் தாரயமானா காந்தாரின்னு அர்த்தம் கர்ப்பத்தை தரித்து கொண்டிருக்கின்ற அந்த காந்தாரி ஆனவள் சம்வச்சர கர்ப்பம் தாராயமானா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல சம்வசராணாம் திரயம் மூணு வருஷம் அந்த கர்ப்பத்தை தாரயமானா காந்தாரி குந்தியாகா ஜேஷ்டம் புத்திரம் ஜாதம் யதா யதா எப்பொழுது குந்தியாகா குந்திக்கு ஜேஷ்டம் புத்திரம் குந்தியினுடைய ஜேஷ்டம் முதல் பிள்ளை உண்டானது என்பதை சுஷ்ராவ கேட்டாளோ அதனுடைய லிட்டம் சுஷ்ராவ கேட்டாளோ ததா ஏவ அப்பொழுதே அவ வந்து என்னன்னா அமர்ஷேன அப்படின்னா ஒரு ஒரு துக்கத்தினால ஒரு குரோதத்தினால ஸ்வ உதரம் சுவஸ்ய உதரம் சுவஸ்யா உதரம் ஸ்வ உதரம் தன்னுடைய உதரத்தை உதரம்னா வயறுன்னு அர்த்தம் வயத்தை அஸ்மனா அப்படின்னா கல்லு அந்த கல்லுனால அடிச்சுண்டு ஹர்ட் பண்ணிண்டு மாம்ச பேசிய அசூயத பேசியனா அண்டம்னு அர்த்தம் இந்த இடத்துல பிண்டம்னு வச்சுக்கோங்க ஒரு மாம்ச பிண்டம் மாதிரி பிண்டத்தை அசூயத்தை டெலிவர் பண்ணான்னு அர்த்தம் சரியா ஆஹ் அ அமர்ஷேன அசூயத்தை அந்த கோவத்தினால இந்த மாம்ச பேஷின் இந்த மாம்சத்தினுடைய ஒரு பேசினா ஒரு பிண்டம் அதை அசூயத டெலிவர் பண்ணா சோ காந்தாரி தூ கர்ப்பம் சம்பத்சரத்திரயம் கர்ப்பம் தாராயமானா காந்தாரி மூன்று வருஷம் கர்ப்பத்தை தரித்து கொண்டிருக்கின்ற தரித்து கொண்டிருந்த அந்த காந்தாரியானவள் குந்தியாகா குந்தியினுடைய ஜேஷ்டம் ஜாதம் ஜேஷ்டம் புத்திரம் உண்டான முதல் புத்திரனை எதா யதா அஹ் சுஷ்ராவ எப்பொழுது கேட்டாலோ ததைவ அப்பொழுதே அமர்ஷேன ஆர் அமர்ஷேன ஸ்வ உதரம் அஷ்மனா கனதி கோவத்துனால குரோதேன நடத்தம் ஸ்வ உதரம் தன்னுடைய வயிற்றை அஷ்மனா கல்லுனால கனதி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது யாருக்கு காந்தாரிக்கு கனதி அப்படிங்கிறது சத்ருகுல தேர்ல இருக்கு அத வந்து அழிச்சிண்டு கில்லு இந்த இடத்துல கொல்லல தன் வயத்துல அடிச்சுக்கிறான் மாம்ச மசூயத அந்த மாதிரி அடிச்சதுனால ஒரு மாம்ச பிண்டம் மாதிரி ஒன்னத்தை டெலிவர் பண்ணான் புரியுதா அதுக்கப்புறம் தக்ஷ தாக தசிய பகவதோ துவைபாயன யக்னையா தம் துவைபாயனசிய ஆக்னயா

ஆமா சோ வந்து இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த மாம்ச மாதிரி ஆயிடுறது தத் கணம் ஆகத்திய தத் கணம் அப்படிங்கிறது தஸ்மின் அந்த கணம் அங்கு வந்த ய பகவதா இந்த பகவதா எல்லாம் இந்த துவைபாயனருக்கு அட்ஜெக்டிவா போறது அங்கு வந்து இறங்கிய பகவதா பகவானுடைய சஷ்டி விபக்தி சரியா பகவான துவைபாயனர் அப்படிங்கிறது வியாசர் அந்த துவா அந்த வியாசரனுடைய துவைபாயனசிய ஆக்ஞயா சரியா அந்த ஒரு கட்டளையினால் தான் அந்த பிண்டத்தை ஏகோத்தர சததா ஏகோத்தர சததா அப்படின்னா ஒன்னு ஜாஸ்தி இருக்கிற நூறு அப்படின்னா நூத்தி ஒண்ணுன்னு அர்த்தம் சரியா ஏகோத்தர சததா நூறாக விபஜிய பிரித்து கிருத பூர்ணேஷு நெய் நெய்யினால குண்டேஷு குண்டம்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சோ அந்த குண்டேஷுக்கு அப்ஜெக்ட் வந்து கிருத பூர்ணேஷு கிருதம் அப்படின்னா நெய்ய நெய்யினால ஃபில் பண்ணப்பட்ட பூர்ணம் பண்ணப்பட்ட ரொப்பப்பட்ட குண்டேஷு அந்த குண்ட குண்டங்களில் நிதாய சோ அந்த ஒரு பிண்டம் மாதிரி வந்து ஒரு மாம்ச மாதிரி வந்திருக்கு அதை நூறாக நூத்தி ஒன்னாக பிரிச்சு போட்டார் பிருத்தக் பித்தக் நிதாய தனித்தனியாக பிரித்து சோ வந்து உங்களுக்கு வந்து நிதாய அப்படிங்கிறது உங்களுக்கு லெப்புல இருக்கு சரியா தேங்கிறது தாது பிதக் பிருத்தக் நிதாய தனியாக பிரிச்சுட்டு சீதேன ஜலேன குளுமையான ஒரு ஜல குளுமையான ஜலங் ஜலத்தினால் பிரதி தினம் ஒவ்வொரு த ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நடத்தோம் ச நிசிச்சிய அப்படின்னா ஸ்பிரிங்கிள் பண்ணி நடத்தோம் சிச்சு கரணை ஸ்ப்ரிங்கிளிங் படிச்சிருக்கோம் இல்லையா அதனுடைய நிஷிச்சிய அப்படிங்கிறது லப்புல இருக்கு ஸோ அத பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் தெளித்து விட்டு சீத்தேன ஜலேன நிசிஞ்ச குளுமையான ஜலத்தினால் ஒவ்வொரு நாளும் நினைத்து விட்ட பிறகு சா ஆஹ் ரட்சித்தவதி இந்த மாதிரி அதை வந்து ரக்ஷித்தவதி சா அதை காப்பாற்றுறவளான அவள் காலேன அதுக்கு ஒரு உகுந்த டைம் வர டைம் ஆன் அ ரைட் டைம் துரியோதன பிரமுகானு சதம் ஆத்மஜானு துஷல ஆக்கியாம் அவரஜாம் கன்யாம் ச அவிந்தத ச வந்து என்ன உகுந்த காலத்தில் துரியோதன பிரமுகானு துரியோதனன் முதலியவர்கள் அப்படின்னா துரியோதனன் துஷாசனன் இருக்கிற அந்த நூறு துரதராஷ்டனுக்கு பிறந்த பசங்கம் சதம் ஆத்மஜானு நூறு பிள்ளைகளை அதுக்கப்புறம் துஷ்சலா ஆக்கியாம் அவரஜாம் துஷ்சலான்னு பெயர் உள்ள ஒரு அவரஜா அப்படின்னா ஒரு எங்கர் கன்னியா அவரஜாம் கன்னியாம்னா எங்கர் சிஸ்டர் எங்கர் குழந்தை அவளையும் அவிந்தத பெற்றெடுத்தாள் இதுவும் அதே மாதிரி லங்கு சரியா திருப்பி சொல்றேன் சோ இந்த மாதிரி வந்து அந்த பிண்டத்தை வந்து உடச்சுடுறா அந்த மாம்சபேஷியும் அசூயத்தை அந்த க்ஷணம் அந்த மாதிரி அவ வந்து அந்த மாம்ச பிண்ட ரூபத்துல இருக்கின்ற அந்த தருணத்தில் தத் கணம் தத்த ஆக ஆகத்தசிய பகவதா துவைபாயனசிய அந்த கஷணம் அங்கு வந்து இறங்கின அந்த பகவானான அந்த வியாசரனுடைய ஆக்னையா கட்டளையின் பொருடே துவைப்பாயனகா அப்படின்னா துவீபம் அயனம் அயனம்ங்கிறது உற்பத்தி ஸ்தானம் அந்த துவீபம்ங்கிறது தான் அவர் பிறந்த இடம் ஒரு ஐலாண்டாருங்கிற மாதிரி அதனால துவைப்பாயனகா சரியா சோ வந்து தக்ஷணம் பகவதா பகவதைபாயனசிய ஆக்னேயா கட்டளையினால் தாம் பேசி அந்த துண்டை ஏகோத்தர சததா விபஜ்ய நூத்தி ஒன்றாக பிரித்து சரியா விபஜ்ய அப்படிங்கிறது லெப்புல இருக்கு உம் அஹ் கிருதபூர்ணேஷு பூர்ணேஷு குண்டேஷு நெய்யினால ரொப்பப்பட்ட குண்டங்களில் அப்படின்னா பாத்திரங்களில் பிருத்தகு ப்ரிதகு தனித்தனியாக நிதாய வைத்து விட்ட பிறகு சீத்தேன ஜலேன குளுமையான ஜலத்தினால் இந்த ஜலேனாக்கு அப்ஜெக்டிவ் சீத்தேன பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் ச நிஷிஞ்ச சீத்த அதாவது ப்ரிதக் பிருத்தக் நிதாய ததன் ததனந்தரம் சீத்தேன ஜலேன பிரதி தினம் ச நிஷிச்சிய வெறும்ன வந்து அது தனித்தனியா போடலை கிருத்த பாத்திரத்துல அதுக்கப்புறம் அதை நினைச்சார் அப்படிங்கறத மென்ஷன் பண்றார் ஜலத்தினால தெளிச்சார் நிஷிச்ச தெளிச்சுட்டு ரக்ஷித்தவதி சா அதை வந்து ரக்ஷணை பண்ணா ஆவோ காலேன உகுந்த காலம் அப்படின்னா இந்த ஆட்டு டைம் கேம் துரியோதன பிரமுகானு துரியோதனன் முதலியவர்களை முத முதலியவர்களான சதம் ஆத்மஜானு சோ ஆத்மஜானுக்கு இது அப்ஜெக்டிவ் துரியோதன் முதலிய நூறு பிள்ளைகளை ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜா ஆத்மஜா அப்படின்னா பொண்ணு ஆத்மஜா அப்படின்னா புத்திரஹான்னு அர்த்தம் அர்த்தம் ஆத்மஜானு அப்படிங்கறது விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு துரியோதன பிரமுகானு பிள்ளைகளை அவரஜாம் கன்யாம் துஷ்சலானு உள்ள ஒரு அவரஜாம்னா எங்க சரியா அவரஜாம் அக்ரஜா அவரஹா சரியா அக்ரஜான பெரியவோ அவர அவரஜான சின்னவோ சின்னவளான ஒரு கன்யாம் ஒரு பெண்ணை

சரியா ஆமா சோ திருதராஷ்டிரஸ்து திருதராஷ்ரனோ சுவபாரியாயாம் ஆசன்ன பிரசவாயாம் சோ ஆசன்ன பிரசவாயாம் சுவபாரியாயாம் ஆசன்ன பிரசவாயாம்ங்கிறது இந்த பாரியைக்கு பாரியாயாமுக்கு அப்ஜெக்டிவா வருது ரெண்டுமே வந்து ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் சப்தமி பக்தி ஏகவசனத்துல இருக்கு ஆசன்ன பிரசவா அப்படின்னா ஆசன்னா பிரசவா ஆசன்னம் பிரசவம் எஸ்யாஹாசா தஸ்யாம் பக் ஆசன்னம்னா நிக்கட்டம்னு அர்த்தம் சமீபம்னு அர்த்தம் பக்கத்துல பிரசவகாலம் நெருதுகின்ற தருணத்தில் இருக்கின்ற தன்னுடைய பாரியை சரியா சோ ஸ்வபாரியாயாம் தன்னுடைய பாரியையினிடத்தில் அந்த பாரியை எப்படி இருக்கா அப்படின்னா ஆசன்ன பிரசவாயாம் ஸ்வபாரியாயாம் சோ தன் டெலிவரி டைம் நெருகுகின்ற அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தன் பாரியா இருக்கின்ற அந்த தருணத்தில் அதாவது ஆசன்ன பிரசவாயாம் சுவபாரியாயாம் பக்கத்துல பிரசவ வேளா வரப்பொழுது அப்படிங்கிற ஸ்திதியோடு இருக்கின்ற தன்னுடைய மனைவி இருக்கின்ற அந்த தருணத்தில் யுயுசும் நாம ஆத்மஜம் யுயுசு அப்படின்னு பெயருள்ள ஒரு பிள்ளையை வேஷியாயாம் வேஷியினிடத்தில் உற்ப உற்பாதையாம் ஆசை பெற்றெடுத்தான் இவளுக்கு வந்து பா காந்தாரிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு சம்பத் சர அபவத்து இருந்தாலும் கர்ப்பம் வந்து கர்ப்பத்துல இருந்து வரவே இல்லை குழந்தை வரவே இல்லை அந்த டைம்ல வந்து இவன் வந்து ஒரு வேஷியா கிட்ட யூத்ஸுன்னு ஒரு குழந்தை வந்து போறது அதாவது அதர்ஸ் இன் தாட்ஸ் அவன் தான் வந்து பாரத போருக்கு முன்னாடி ஹி கோஸ் டு தரன்ட் சைட் இல்லையா அதான் அப்புறம் சத மாச ா அப்படின்னா திருதராஷ்டிர அபத்தியம் அவ எல்லாரும் எப்படி வந்து புமான் எல்லாமே பாண்டவாகாவோ திருதராஷ்டிரனுடைய புத்தர்கள் எல்லாமே ஏகோத்தர சதம் ஆசன் சோ ஏகோத்தர சதம் அப்படிங்கிறது நூத்தி ஒன்னு சோ நூத்தி ஒன்னாக இருந்தார்கள் அப்படின்னா துஷ்டலாவ தாரதராஷ்டிரங்கிற கம்யூனிட்டியில சேர்க்கல ஏன்னா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா இல்லையா பொண்ணு டசன் டேக் தேமிலே சோ இந்த புள்ளைகள் தான் நூத்தி ஒரு பேர் பொண்ணு வந்து அதை தவிர தனி சரியா நூறு புள்ள காந்தாரிக்கு பிறந்தது நூத்தி ஒன்னாவது இந்த யூத்ஸு அதுக்கப்புறம் அதை தவிர ஒரு பொண்ணு காந்தாரிக்கு பிறந்தது துஷ்டலம் சரியா அதான் மேல படிக்கும் ஆஹ் படிக்கட்டுமா ஆஹ் படிக்கும்

அந்த அதாவது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் துர்நிவாரணம் அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் த ஸ்டாப் த ரோல் ஆஃப் ஃபேட்டு ஸோ கதாச்சித்து தெய்வசிய துர்நிவாரத்தையா ஸோ ஒரு சமயம் தெய்வம் அப்படிங்கிறது ஃபேட்டு அது குட் ஃபார்ச்சுனாகவும் இருக்கலாம் பேட் ஃபார்ச்சுனாகவும் இருக்கலாம் அதனுடைய துர்நிவாரத்தையா அதை வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் நிவாரணம் பண்ண முடியாத காரணத்தினால் பலாத்து அதாவது அதை நடக்கணும் அப்படின்னா அது நடந்தே தீரும் அதுதான் நமக்கு நம்மளுடைய டெஸ்டினி நம்மளுடைய ஃபேட்டு நம்மளுடைய கருமான்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம என்ன பிரயத்தனம் பண்ணாலும் அங்க நடந்தே தெரியும் அந்த ராமாயணத்துல தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவா உலகத்துல வந்து ஸ்வர்ணமாக இருக்கின்ற மிருகங்கிறதுக்கே பிரசக்தியே இல்லை அது கூட தஸ் தஸ்மின் லுலுபே ஸ்வயம் ராமகான்னு வரும் அந்த மானை பார்த்து யார் ஏமாந்து போனா யார் ஆசையோட போனான்னா சாட்சாத் சீதர் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் ஏமாந்து போனான் இதுதான் வந்து தெய்வத்தினுடைய ஒரு இது ரோல் ஆஃப் தெய்வம் என்ன அப்படின்னா கதாச்சித்து தெய்வசிய துர்நிவாரத்தையா ஒரு சமயம் அந்த தெய்வமானது ஸ்டாப் பண்ண முடியாத காரணத்தினால பலாது மாத்ரீம் உபகம்யோர்ஸிபிளி பை மிஸ்டேக் மாத்ரீம் அந்த மாதிரியை உபகம்ய அடைந்து விட்ட பிறகு உபகம் லியப்புல இருக்கு ஆயுஷக அந்தம் உபகதவதி பாண்டவ் ஆயுஷக ஆயுஷனுடைய அந்தம் இறுதி கட்டத்தை உபகதவதி அடைந்தவனான அந்த பாண்டவ் உபகதவதிங்கிறது சப்தமியில இருக்கு கதவான் கதவதி உபகதவதி பாண்டவுக்கு அப்ஜெக்டிவ் அடைந்த அந்த பாண்டுவானவன் தஸ்யாம்ச்ச தன் சோ அவன் வந்து இவளோட இருந்ததுனால அவன் வந்து ஆயுஷனுடைய அந்தத்தை அடைஞ்சுவிட்டான் அப்படின்னா இறந்து போயிட்டான்னு அர்த்தம் தஸ்யாம்ச்ச அந்த மாது மாதரியும் என்ன தன் மார்க்கமேவ அவனுடைய தன் மார்க்கம் அப்படின்னா தசிய பாண்டோகோ மார்க்கம் அப்படின்னா என்ன அவன் எந்த மார்க்கத்துல போனான் அப்படின்னா அவன் செத்து போயிட்டான் அதே மார்க்கத்தை அனுசிருத்தவதி அனுசிருத்தவத்தியாம் தசியாம் இதுவும் சப்தமியில இருக்கு அட அவனை பின்தொடர்ந்தவளான அவள் பின் தொடர்ந்து விட்டாள் அந்த தருணத்தில் அனுசிருத்தவத்தியாம் தசியாம் சதி அவளும் வந்து அந்த மாதிரி பின்தொடர்ந்த அந்த தருணத்தில் குந்தி சரியா விதிதம் விற்தாந்தம் யா சா அறியப்பட்ட விற்தாந்தம் யாராலையோ அவள் அப்படி இருக்கின்ற குந்தி சிரம் விளப்பிய ரொம்ப லபதி அப்படின்னா லப்புங்கிறது தாத்து அதனுடைய வீங்கிற உபசர்க்கம் வந்து அப்படின்னு வரும் விலபத்தின்னா புலம்புறதுன்னு அர்த்தம் அழறதுன்னு அர்த்தம் அதுல விளப்பிய அப்படிங்கறது லப்புல இருக்கு ரொம்ப புலம்பிட்டோ அழுதிட்டு அழுது அழுது விட்ட பிறகு தௌ தம்பதி அந்த தௌ தம்பதிங்கிறது அந்த பாண்டுகு அண்ட் மாதிரி அவா ரெண்டு பேரையும் விதினா முனிஜன சஹாயா ஆஹ் சா சம்ஸ்காரிய ஸோ விதினா அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்திம சம்ஸ்கார விதினா அந்த அந்திம காரியம் என்ன பண்ணணுமோ அதை சம்ஸ்காரிய அப்படின்னா சம்மியக் கிருத்வா அர்த்தம் நன்றாக செய்துவிட்டு முனிஜன சஹாயா முனேக முனிஜனாம் சஹா முனி ஜன ஆஹ் ஜனங்களினுடைய சகாயா சன்னு முனிஜத சகாயா சதி சோ வந்து அவ வந்து முனிஜனங்களுடைய சகாயத்தோட அந்த குந்தியானவள் இது கோஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வர் குந்தி எப்படி இருக்கா அந்த குந்தி அப்படின்னா முனிஜன சகாயா குந்தி அவ தனியா அவளால பண்ண முடியாது அவளுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் விரித விருத்தாந்தா ஒன்னு முனிஜன சகாயா ஒண்ணு சோ வந்து அறிந்த விருத்தாந்தத்தோட இருக்கின்ற குந்தி முனிஜன சகாயா முனிஜங்கள் முனிஜனங்களுடைய சகாயத்தோட இருக்கின்ற அந்த குந்தியானவள் சிரம் விளப்பிய ரொம்ப அழுதுவிட்ட பிறகு தௌ தம்பதி அந்த தம்பதிகளை விதினா சம்ஸ்காரிய விதி பூர்வமாக சம்ஸ்காரம் செய்து விட்ட பிறகு பாலகைஹி சக அந்த அஞ்சு குழந்தைகள் இருக்கணும் யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் அவளோடு கூட சனைஹி சனைஹி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா ட்ரைங் டு ஆஃப் இட் கதிபயைஹி திவைசி திவசைஹி கொஞ்சம் காலத்துக்கு காலத்தினால காலத்தினபுறமேவ பிரபேதே தன்னுடைய புறத்தையே அவள் அடைந்தாள் பிரபேதே அப்படிங்கிறது பிராங்கிறது உபசர்க்கம் பத்து தாத்து லிட்டு லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் பேதே பேதாத்தே பேதிரே அப்படின்னு வரும் பிரபேதே நான் அடைந்தாள்னு அர்த்தம் சரியா திருப்பி சொல்றேன் அத பிறகு கதாச்சித்து ஒரு சமயம் துர்நிவாரத்தையா தெய்வத்தினுடைய காரியங்கிறது கெனாட் பி அவாய்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பலாது மாதிரி உபகம்யோர் மாதிரியை அடைந்தான் அந்த பாண்டு சரியா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடைந்த பிறகு ஆயுஷ அந்தம் உபகதவதி பாண்டவ் ஆயுஷனுடைய அந்தம காலத்தை அடைந்த அந்த பாண்டு பாண்டுவானவன் அடைந்த அந்த தருணத்தில் எல்லாம் சப்தமே தஸ்யாம் சன்மார்க்க அனுசிருத்தவத்தியாம் அந்த தஸ்யாங்கிறது அந்த மாதிரிக்கு போறது அந்த மாதிரியாம் சன்மார்க்கம் அந்த பாண்டோகோ மார்க்கம் ஏவ அனுசிருத்தவத்தியாம் மாதர் மாதிரியாம் சோ அந்த பாண்டுவினுடைய மார்க்கத்தையே அனுசரணம் அப்படின்னா இருக்கு தசியாம் அந்த தருணத்தில் விதித்த அனுசரித்தா குந்தி அறியப்பட்ட விற்த்தாந்தத்தோடு இருக்கிறவள் குந்தி சோ விதித்தம் விற்தாந்தம் யயாசா விதித்த விற்தாந்தா அப்படிப்பட்ட குந்தி சிரம் விளப்பிய மிகவும் அழுது விட்ட பிறகு லெப்புல இருக்கு வி லப்புங்கிறது தான் அங்க தாத்து லெப் லெப்புங்கிறது பிரத்தியம் தௌ தம்பதி அந்த தம்பதிகளை விதினா சம்ஸ்காரிய விதி பூர்வகமாக சம்ஸ்கிருதம் நல்லா நல்ல சம்ஸ்காரத்தை பண்ணிட்டோம் அப்புறம் வேற என்ன அப்ஜெக்டிவ் வந்த குந்தி அப்படின்னா முனிஜன சஹாயா அவளுக்கு வந்து அப்படின்னா முனி ஜனாக ஏவ சகாயம் எசியகாசா சரியா முனி தான் சகாயம் யாருக்கோ அப்படிப்பட்ட அந்த குந்தி சரியா அப்படி இருக்கின்ற அவள் பாலகைகி சக அந்த குழந்தைகளோடு கூட சனைஹி சனைஹி கொஞ்சம் கொஞ்சமாக கதிபய திவசைஹி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுவபுரமே சிவபுரம்ங்கிறது ஹஸ்தினாபுரம் சுவஸ்யாபுரமே பிரபேதை அடைந்தாள் குந்தி பிரபேதே இதான் மெயின் சென்டென்ஸ் குந்தி சுவபுரம் பிரபேதே

ஆஹ் சோ வந்து இப்போ வந்து இவா வந்து கதிபய திவசைகி சிவபுரமேவ பிரபேதே அவ வந்து தன்னுடைய அஸ்தினாபுரத்தை நோக்கி போயிட்டா அப்படின்னு சொன்னான் யாரு குந்தி பிரபேதே குந்தி வந்து குந்தி வந்து பாலகைகி சக பிரபேதே சிவபுரம் பிரபேதே அந்த குழந்தைகளோடு கூட தன் புறத்தை நோக்கி சென்றாள் அடைந்தாள் அப்படின்னு தத்ர அப்படின்னா தஸ்மின் புரேன்னு அர்த்தம் தஸ்மின் நகரே தஸ்மின் புரே அஸ்தினாபுரே அமானுஷ ரூபான் தானு அவலோக்கிய அமானுஷ ரூபான் அப்படின்னா ரொம்ப ஒரு மனிதர்கள் கிட்ட பார்க்க முடியாதன்னா ஏலியன்ஸ் நடத்தம் இல்ல டிவைன் ரூபம்னு அர்த்தம் ஒரே ஒரு தெய்வாம்சம் பொருந்த சில பேர் எல்லாம் பார்த்தாலே சொல்லுவோம் இல்லையா ரொம்ப படிச்சவா பணக்காரா இல்ல நான் சொல்றது ரொம்ப படிச்சவா ரொம்ப சாஸ்திரம் படிச்சவா அவளை எல்லாம் பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கை கூப்போம் அந்த மாதிரி போதே ஒரு தெய்வாம்சம் இருக்கேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா டிவினிட்டி சோ அதுதான் அந்த அமானுஜ ரூபம் அப்படிங்கிறது ஒரு டிவைன் ஃபார்ம் அப்படிப்பட்ட அமானுஜ ரூபான்னு தானே அவலோக்யா அமானுஜ ரூபத்தோட இருக்கின்ற அவர்களை அந்த பாலகர்களை தானே பாலகான்னு அந்த பாண்டவானு அவலோக்கிய பார்த்து விட்ட பிறகு என்ன நாகராஹா தர்க்கயந்தி நாகராக நகரே பவாகா நாகராகா நகரத்துல இருக்கிறவா நாகராஹா யாரவா சிட்டிசன்ஸ் சரியா நாகராஹா தர்கயந்தீஸ் ஒத்தர் தர்க்கம் பண்ணிக்கிற அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான்னு இல்ல மியூச்சுவலி தே ஆர் டிஸ்கசிங் ஆஹா ஆஹா இவா யாரு என்ன எங்க எங்கேந்து இவாளா வந்திருக்கா அப்படின்னு ஒத்தொத்தரையா பாத்துட்டு சொல்றான் சரியா அப்புறம் கேயம் சுந்தரி சோபனாபி சோஷ்டமதா திருஷ்யத்தே காயம் சுந்தரி கேயம் சுந்தரிங்கிறது கா பிளஸ் இயம் கேயம் கா இயம் சுந்தரி இயம் சுந்தரி கா இந்த ஸ்திரீயானவள் அழகா யாரு சோபனா அபி ரொம்ப அழகாக இருந்தாலும் சோச்சியதாமா அப்படின்னா ஒரு துக்கத்துக்கு உட்பட்டவளாக இருக்கா துக்கிதா திருஷ்யத்தை அழகா இருக்கா இருந்தாலும் முகத்துல வந்து ஒரு வாட்டம் தெரியிறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கா ஓ அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி லட்சணோபேத்தலக் கோயம் அசிய பஷ்டத்த மூர்த்தோ தர்ம இவ கஷமாசார சக்கரவர்த்தி லக்ஷண உபேத லட்சியத்தை சரியா அயம் கஹ லட்சியத்தே என்ன அப்படின்னா அயம் அஸ்யாகா பிருஷ்டத்த அஸ்ஸாகனா இந்த சுந்தரின்னு சொல்றாளோனோ இந்த சுந்தரியாக பிருஷ்டத்தக இந்த சுந்தரிக்கு பின்னாடி அயம் கஹா இவன் யாரு அந்த அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா மூர்த்தோ தர்மஹா இவ அப்படியே தர்மமே மூர்த்தகா அப்படின்னா மூர்த்திமான்னு அர்த்தம் தர்மமே உருவெருத்து வந்த மாதிரி தர்மமே ஒரு ஆகாரமாக வந்த மாதிரி க்ஷமாசாரக கஷமாய சார சாரம்னா அதே அப்படியே பொறுமை அந்த மன்னிக்கும் தன்மை அதனுடைய ஒரு சாரபூதமாக இருந்து கொண்டிருக்கின்ற தர்ம மூர்த்திமான் தர்மஹா இவ அப்படியே தர்மமே ஒரு ஆகாரம் எடுத்துட்டு வந்தா போல அதுக்கப்புறம் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா சக்கரவர்த்தி லக்ஷனோ பேத்தகா சக்கரவர்த்தேகே லக்ஷணம் சக்கரவர்த்தி லக்ஷணம் அந்த லக்ஷணைஹி உபேதம் அந்த சக்கரவர்த்திக்குன்னு சில லக்ஷணங்கள் இருக்கும் பார்த்தாலே தெரியும் சரியா அந்த அந்த லக்ஷணத்தோட உபேதகான இருப்பவன் அர்த்தம் அதோட இருக்கின்ற அயம் லட்சியத்தை அயம் கஹா பா முன்னப்ப பாக்குறோமே அஸ்யாஹா பிருஷ்டதா அயம் கஹா இவளுக்கு பின்னாடி இந்த சுந்தரி ஸ்திரீ இவளுக்கு பின்னாடி ஒருத்த நிக்கிறானே இவன் யாரு அவன் எப்படிலாம் இருக்கான் அப்படின்னா மூர்த்தகா தர்மஹ இவ தர்மமே ஒரு மூர்த்திமான் ஒரு மூர்த்தி ரூமா ரூபம் எடுத்துட்டு வந்தாது போல வந்தது போல க்ஷமாசாரக க்ஷமாவினுடைய பொறுமையினுடைய மத்தவாளை மன்னிக்கணும்ங்கிற ஒரு தன்மையோடைய சாரபூதமாக இருக்கின்ற சக்கரவர்த்தி லக்ஷண உபேதா எல்லாம் அயமுக்கு அட்ஜெக்டிவா போறது கஹா அயம் இருக்கோனோ அந்த அயமுக்கு இது அத்தனையும் அட்ஜெக்டிவா போறது மூர்த்தகா தர்மஹா இவ கஷமாசாரக சக்கரவர்த்தி லக்ஷண உபேத லக்ஷனோபேத அயம் லட்சதே இவன் காணப்படுகிறான் அப்புறம்

சௌரிய ராசிகி அயம் சௌரியம்னா சூரிய பாவம் சௌரியம் சூரத்தன்மை தைரியமாக இருக்கின்ற ஒரு வீர தன்மை அந்த சௌரியானாம் ராசிகினா கூவியல் நடத்தும் அப்படியே அந்த சூரத்தன்மையினுடைய குவியல் அப்படியே இவங்க கிட்ட காணப்படுறது அயம் அபரக இவன் யாரு பிரியர்தா அதுக்கப்புறம் பாதி ஆஹ் இவன் ஒரு உதார்த்தத்தோட ஒரு உதார பாவத்தினோட பாதி விளங்குகிறான் இவன் பரிமளிக்கிறான் கஷ்ட அயம் கஹ சயம் மூணு பதம் இருக்கு கஹ சயம் யாரு இவன் உதாத்தவபாவக உதாத்த ஸ்வபாவம்ங்கிறது ஒரு ஒரு ராஜாக்கு உள்ள ஒரு தன்மை இன்னொன்னு வந்து உதாத்தம் அப்படின்னா உதாத்தம்ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம்னு நம்ம பாட்டு பாடும் போதோ வேத மந்திரங்கள் ஓதும் போதோ உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம்னு மூணு பிச்சுக்கு சொல்லுவா இந்த இடத்துல உதாத்த ஸ்வபாவம்னா ஒரு உதார சுவாவத்தோட இருக்கான் யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா பீமன் உடனே நம்பிடுவான் சோ அப்படி நம்பிதான் வந்து துரியாதன் கிட்ட நிறைய ஏமாந்து சோ இந்த மாதிரி உதாத்த ஸ்வபாவ

அப்போ சாத் நூனம் அயம் நூனம் நூனம்னா இண்டீடு நடத்தோம் அயம் இவன் யுவா பவன் யுவா அவஸ்தையில இருந்து கொண்டு சத்ரு கிரத்தியம் இருந்து கொண்டு சாட்சாத்து இங்க ஒரு உம் இங்க ஒரு ஆகாரம் போய்ட்டு ஆஹ் சாட்சாத்து ஆஹ் சாட்சாத்து மகவதா அபி மகவான் மகவன் அப்படின்னா இந்திரன் அர்த்தம் இந்திரனோடு கூட கூட பிரதியோத்தா அப்படின்னா அவனுக்கு யோத்தா அப்படின்னா சோல்ஜர் சண்டை போடுறவன் அவனுக்கு பிரதியோத்தா இருக்கிறவன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க இந்திர மகவதா மகவன் அந்த இந்திரனுக்கு இந்திரனுக்கு இந்திரனா கூட இவன் வந்து எதிரியாக அதாவது இந்திரனோட சண்டை போடுறதுக்கு கூட ஹீஸ் ஃபிட் ஹிஇஸ் இனஃப் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈவன் இந்திரா புரியுறதா மகவதா அபிச்ச சகா மகவதாங்கிறது திருத்திய விபக்தியில இருக்கு மகவதா சகா

யस्य धैर्यவ லக்ஷ்மிஹி லக்ஷ்யதே தைரிய லக்ஷ்மிஹி லக்ஷ்யதே ததாஹி அஸ்யங்கிறது இவனுக்கு இந்த அர்ஜுனస్య தைரிய லக்ஷ்மிஹி லக்ஷ்யதே தைரியம் தைரிய லக்ஷ்மி அப்படிங்கறவன் இவனிட்டத்தில் காணப்படுகிறான் காணப்படுகிறது अस्माभिः தைரிய லக்ஷ்மிஹி இவனிட்டத்தில் காணப்படுகிறது சரியா அதுக்கு அப்புறம் சைதா

அவ்வளா கௌ ஜ ஏத இவ ரெண்டு பேர் யாரு எப்படி இருக்கா அப்படின்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு இருக்கா பாக்குறதுக்கு ரூபவான் சோ ரூபவந்த ரூபத்தோட இருந்துட்டு இருக்கா ரூபவான் ரூபவந்தவ் சரியா ரூபம் அஸ்ய அஸ்ய அஸ்தி ரூபவான் அந்த ரூபவான் வந்தவ் சோ வந்து அந்த அஹ் ரூபத்தோட இருந்து கொண்டு இருக்கின்ற அஸ்வினவ் இவ ரூபந்தோ யாரு போல ரூபம் அஸ்வினி தேவதர்கள் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி அழகாக இருக்கின்ற இவர்கள் ரெண்டு பேர் சோ சொல்லும் போதே அப்படியே வந்து எங்கெங்கேந்து உற்பத்தி வந்துதோ அதனுடைய அந்த ஆரிஜனை சொல்லிண்டே சொல்றார் மூர்த்த தர்ம இவனா தர்மராஜாலயம் தான் பிறந்திருக்கான் இல்லையா அதே மாதிரி ஆக்கி ஆக்ரித்தியா மஹேந்த மகா கஜேந்திர காமி அப்படின்னா அந்த அந்த அதுக்கு என்ன ஒரு கெயிட்டோ அந்த அளவுக்கு வாயுவுக்கும் இருக்கு சோ அந்த வாயுனுடைய புத்திரன் அந்த சாட்சாத்து இந்திரனுக்கே பிரதியோத்தாவா போயிடுமா இவன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன் அதே மாதிரி ரூபவந்தோ ஏதோ அழகாக இருக்காதுவா ரெண்டு பேர் எது மாதிரி அஸ்வினி தேவர்கள் சோ அஸ்வினோ இவ அஸ்வினி தேவதைகள் போல இவா ரெண்டு பேரும் அழகாக இருக்காளே அப்படின்னு அவளுடைய ஆர்ஜனையே சொல்லிட்டு நகர அந்த நகரத்துல இருக்கிறவா ஒத்தொத்தர் சொல்லிட்டே வரா அதுக்கப்புறம் पुनः उद्धरम् अपि ம்ம திருஷ்டி நிமனா திருஷ்டி இவா கிட்ட निमग्ना அப்படின்னா மக்னம்னா முழுகிறது அர்த்தம் நிமக்னாவும் அதேதான் நிமக்னா திருஷ்டி வைக்கப்பட்ட பார்வையானது உனக மறுபடியும் உத்தர்த்தும் அப்படி ந பாரியதே உத்தர்த்தும் அப்படிங்கிறது உது பிளஸ் திரு பிளஸ் துமனந்தம் அங்கேருந்து எடுக்கவே முடியல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக் அவர் சைட் அவுட் ஆஃப் தேம் டேக் அவர் விஷன் அவுட் ஆஃப் தேம் அவளை பார்க்காம வந்து இருக்கவே முடியல ந பாரியதே பார் பாருங்கிறது தான் உங்களுக்கு தாத்துவங்க ந பாரியதே அஸ்மாபிஹி ந பாரியதே ஸோ வந்து கிம் என்னையோ நிமக்னஹா திருஷ்டிஹி இவா ரெண்டு பேர் இவா மேல இவா ரெண்டு பேர் மேல வைக்கின்ற இந்த திருஷ்டியானது வந்து எடுக்கவே முடியல சரியா நூனமேத்தே தேவா தேவதா பிரசாதா பிரசாதாத் லப்தா பாண்டுபுத்திரா இத்தி நிஷ நிச்சயாத்தேனே நிஷயான தேன சக்கரேண குத்தூஹ குத்தூஹலிதா மகதா கோ கோலாகல கோலாஹலைனுக்கு

அப்படியே தேவதையினுடைய பிரசாதத்தினாலதான் இவா எல்லாரும் பொறந்திருக்கா அப்படிங்கறத சொல்லி தெரிய வேண்டாம் நூனம் ஏதே தேவதா பிரசாதாத்து லப்தாகா பிரசாதாத்து பிரசாதாத் லப்தாக தகாரம் லகாரம் ஆயிருக்கு தோர்லி சரியா நூனம் ஏதே இவர்கள் தேவதா பிரசாதாது தேவதையினுடைய பிரசாதத்திலிருந்து லப்தாகா அடையப்பட்ட அடைய பெற்ற பாண்டுபுத்தார்கள் புத்திராக சோ இந்த பாண்டு என்ன அவருக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா ஏதே பாண்டு புத்திராக தேவத தேவதா பிரசாதாது லப்தாக இந்த பாண்டு புத்திரர்கள் தேவதையினுடைய பிரசாதத்தினிருந்து அடையப்பெற்றவர்கள் இது என்று நிச்சயாந்தேன தேவ் கம் கன்க்ளூடட் சரியா நிச்சித்தமா அவ வந்து டிசைட் பண்ணிட்டா அந்தேன தர்க்கேன இந்த மாதிரி தர்க்கம் தர்க்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா யார் இவா யார் இவான்னு எவ்ரிபடி கன்க்ளூட் வித் ஸ்டேட்மெண்ட் தஸ் த்ரீ ஃபைவ் ஆர் தி blessings ஆஃப் தோஸ் டிவைன் பீயிங்ஸ் அப்படிங்கறதை நிச்சயம் பண்ணிட்டோம் தர்கேண குதூஹலிதாஹா ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டவர்களான அந்த அந்த நாகராகா போன சென்டன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா அந்த குதூஹலிகதாஹாங்கிறது இந்த நாகராகாக்கு அட்ஜெக்டிவா போகிறது சரியா நாகராக தர்க்கயந்தி சரியா அப்படிப்பட்ட அந்த நாகராக இந்த மாதிரி குதூஹலிதாக குதூகலத்துக்கு உட்பட்டவர்களான மகதா கோலாகலேன ஒரு மகான் கோலாகலக மகதா கோலாகலம்ங்கிறது திருத்தியா விபக்தி இதுக்கு அப்ஜெக்டிவ் மகான் மகாந்தௌ மகாந்தா மகதா மகத்யாம் மகத்பிஹி சோ மகதா கோலாகலேன ஒரு பெரிய கோலாகலத்தினால தானேவ அந்த பாண்டவானு பாண்டபுத்திரானு புத்திர ஏவ அன்வதாவன்னு தாவன்னு அதாவன்னு அன்பதாவன்னு அணு பிளஸ் அதாவன்னு அன்பதாவன்னு பின் தொடர்ந்தார்கள் அர்த்தம் பின் சென்றார்கள் ஓடினார்கள் பின் தொடர்ந்தார்கள் லங்குல இருக்கு சரியா அதுக்கப்புறம் ஆஹ்ஹிதேஷு

தத்ரைவ அந்தர்ஹிதேஷு தபஸ்விஷு அங்கேயே மறைந்து போன தபஸ்விஷு அப்படின்னா ஒன்ஸ் அவ வந்து அரண்மனைக்குள்ள போயிட்டானா இந்த நாகரிகால் பார்க்க முடியாது தந்த அந்தர்ஹிதேஷு தபஸ்விஷு அப்படின்னா இந்த பாண்டவர்கள் தபஸ்வி அப்படின்னா அவ வந்து காட்டுல இருந்து வந்திருக்கா அவ இன்னும் ராஜ்யத்துக்கு உண்டான அலங்காரங்களை போட்டுக்கல எல்லாரும் தபஸ்வி போல இருக்கா ஒண்ணு இன்னும் தபஸ்விங்கிற பதமே ஐயோ பாவம் அந்த இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம் சோ தபஸ்விஷு தத் ஆகமேன அப்படின்னா தேஷாம் பாண்டவானாம் ஆகமேன அந்த பாண்டவர்களுடைய வருகையினால் முதித ராஜா வைச்சித்திர வீரியகா சந்தோஷ முதித்தகான ஹாப்பின்னு அர்த்தம் சந்தோஷத்துக்கு உட்பட்ட ராஜாவான வைச்சித்திர வீரியகான விசித்திர வீரியசிய புத்திரகா யாரு இந்த ருதராஷ்டன் அதுக்கு வைச்சித்திர வீரியன்னு பேரு சோ அந்த வைச்சித்திர வீரிய ராஜா முதித சன்னு தானு அப்படின்னா தானு பாண்டவானு அந்த பாண்டவர்களை ஸ்வகிருகம் ஆனு ஆனிய தன் சொசிய கிரகம் ஸ்வகிரகம் தன்னுடைய வீட்டிற்கு ஆனிய ஆ லியப்பு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்த பிறகு அனுஜஸ்ய விபத்தியா துக்கிதோ அபி அனுஜகனா தம்பி தம்பியான பாண்டுவினுடைய விபத்தியா அப்படின்னா கலாமிட்டி அந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அதனால துக்கிதோ அபி துக்கத்துக்கு உட்பட்டிருந்த பொழுதிலும் கூட சோ துக்கிதா ராஜா முதித்த ராஜா வைச்சித்திர வீரிய ராஜா இது எல்லாமே இந்த ராஜாக்கு அட்ஜெக்ட் சரியா ஆவர் அந்த வைச்சித்திர வீரியாவுக்கு அட்ஜெக்ட் அதுக்கப்புறம் தல் லாபேன அதாவது தசிய பாண்டோ மிருத்யு லாபன் நடக்கும் தத் லாபம் அப்படின்னா என்ன லாபம் அவனுக்கு பாண்டு இல்லன்னா ராஜா ராஜ்யம் பரிபாலனமே பண்ண முடியாது இ கென் இ கேன் நவர் பிகம் கிங் சோ தசிய மிருத்யோகோ லாபேன அர்த்தம் அவனுடைய அந்த பாண்டுவினுடைய மிருத்திவினுடைய ஒரு லாபத்தை லாபேன நிர்வத்தகா அப்படின்னா அடைந்தேன்னு அர்த்தம் லாபத்தினால் அடைந்தேன் அதுக்கப்புறம் புத்திர விசேஷம் போஷையாமசோ வந்து அது துக்கிதோ அப்படி துக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் ஐம் எனக்கு வந்து பாரமா இருந்த மைண்ட் வந்து இப்போ வந்து ஐம் த ராஜா ஏன்னா விதுரன் கேன் நெவர் பிகம் அ ராஜா நான் தான் ராஜா எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இருந்து கொண்டு தானு தானு புத்திர விசேஷம் போஷையாம் தானு பாண்டவானு புத்திர நிர்விசேஷம் விசேஷம்னா 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 விசேஷம்னு அர்த்தம் 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 பேதம்னு நிர்விசேஷம்னா அபேதம்னு புத்திர புத்திர நிர்வேஷம் அவ புத்திரனை புத்திரனை வந்து அவன் எப்படி எப்படி அதே மாதிரி அப்படின்னா பண்ணானோ அதுக்கு வேறு விதமாக பண்ணாமல் அதே மாதிரி போஷையா மாச லிட்டுல காரம் புஷ்ஷு தாத்துவங்க சோ ராஜா சாரி ராஜா போஷையா மாச அதான் போஷையா மாச இதான் மெயின் சென்டென்ஸ் பாண்டவானு பாண்டவர்களை போஷையா மாச இவ்வாறாக வளர்த்தான் எப்படி புத்திர நிர்விசேஷம் புத்திரர்களை எப்படி பார்த்துண்டானோ அதே மாதிரி போஷையா மாச எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா முதிதகா அதாவது தேஷாம் ஆகமேன முதிதாக அந்த பாண்டவர்களுடைய வருகையினால் சந்தோஷத்துக்கு உட்பட்ட ராஜா அந்த ராஜா யாரு வைச்சித்திர வீரியகா விசித்திர வீரியசிய புத்திரஹா அபத்தியம் புமான் வைச்சித்திர வீரியகா அந்த வைச்சித்திர வீரியனான அந்த ராஜா துக்கிதோ அபி துக்கமாக இருந்த பொழுதிலும் கூட தானு அந்த பாண்டவர்களை சுவகிருகம் ஆனைய தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த பிறகு அனுஜசிய விபத்தியா துக்கிதோ அபி அனுஜனுடைய பிரிவினால துக்கத்துக்கு உட்பட்டவனாக இருந்த பொழுதிலும் கூட தல்லாவேன அந்த பாண்டு போனா அப்படிங்கறதுனால நிறுவத்தக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கின்ற தானு போஷையாமாச அவர்களை புத்திர நிர்விசேஷம் போஷையாமாச சரியா இருக்கா சரியா இருக்கா சரியா இருக்கு நிறுத்திக்கலாமா மத்த ஒரே